இங்க தான் வரேன்னு சொன்னாரா? இங்க தான் வரேன்னு சொன்னா. அவ ரொம்ப பங்க்சுவலான ஆளு. கரெக்ட்டா வந்துருவான். எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஆமா. உங்க அண்ணன் நீ விட்டு கொடுப்பியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இரு ஃபோன் பண்ணி பாக்கறேன். அதெல்லாம் வேணாம். டிராவல் இருக்கும்போது ஃபோன் பண்ணுவியா? வெயிட் பண்ணது பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சரி. அண்ணா வர வரைக்கும் அந்த கடைக்கு போய் வந்துடலாமா? இப்ப வந்துருமா அப்சரா? ஏய், எங்க பார்லருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும். இங்க வெயிட் பண்ற நேரம் போயிட்டு வந்துடலாமே. போலாம். வா. பாத்து வர கூடாதா? சாரி சார், கவனிக்கல. அட என்ன சார் நீங்க? டேய், அறிவுள்ள உனக்கு உனக்கு என்ன மனசுக்குள்ள பெரிய எவன் நினைப்பா? சாரி சார், தப்பு என்னோட தான், மன்னிச்சுக்கோங்க. சாரி சொன்னா முடிஞ்சு போச்சா? உன்னெல்லாம் சும்மா விட கூடாது சார். சார் சார், கையாடுங்க சார். தெரியாம தான் சார் அடிச்சேன், விடுங்க சார். டேய், உடஞ்சது ஏன் வண்டிடா? சரிங்க, எவ்வளவுன்னு சொல்லுங்க, பணம் என்ன கொடுத்துறங்க. ஓ, அப்ப பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிரலாமா? பேசிட்டு இருக்கும் ஏன் அடிக்கிறீங்க? மேல கை வைக்கிற வெள்ள வச்சுக்காதீங்க. சார் என்னாச்சு சார், என்ன பிரச்சனை? என்னாச்சு சார், சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லங்க, தெரியாம இண்டிகேட்டர் அடிச்சதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கான். பைத்தியக்காரன், சைக்கோ போல இருக்கு. சாரி சொல்லிட்டு இருக்கான், அப்போ விட மாட்டாங்க, அடிச்சிட்டே இருக்கான். சரி சரி, பிரச்சனை பண்ண. ஆனா ஒண்ணு, அவன நான் எங்க பார்த்தாலும் கண்டிப்பா விடவே மாட்டேன். என்னாச்சுனா, ஏன் சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு? வண்டிய பார்க் பண்றப்போ இன்னொரு வண்டியே தெரியாம மோதிட்டேன். இண்டிகேட்டர் தான் உடைஞ்சது. சாரி சொன்னேன், பணம் கூட குடுக்குறேன்னு சொன்னேன். பேசிட்டு இருக்கும்போதே கை நீட்டிட்டான். யார் அவன், எங்க இருக்கான்? வாங்க வாங்க, சீக்கிரமா சிந்து வா. Thank you.
என்னங்க சாப்பிடாம வளப்பிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னங்க நித்யா வர நீயும் சாப்பிடு எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் ஏன் அந்த அரண்மனையில பால் பழம் தேன்லாம் சாப்பிட்டு வந்துட்டியா இது பாருமா சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத அப்புறம் அவ்வளவுதான் பின்ன என்னடி சாக்கடையில போய் நிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற ஏண்டி நம்ம வீட்டு சொத்தை எவன் வேணா திருட்டு குழப்பெடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கான் நீ வரும்போதெல்லாம் சாப்பிட்டு போனாதான் ஏன் மனசு ஆறோ என்னமா இது வெறுப்பேத்தி பாக்குறியா என்னடி இது அநியாயமா இருக்கு நல்லது சொன்னா கூட மூஞ்ச காட்டுற மோ நான் என்ன மூட்ல வந்திருக்கேன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க ஏண்டி பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு பக்கத்துல போகணும் இப்படி ஐயோ அம்மான்னு கத்தணும் அப்பா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசாம இருக்க சொல்லுங்க ஏய் வாய் மூடு நித்யா இந்த 5-6 மாசத்துல நேத்து தான் நான் நிறைஞ்ச மனசோட சாப்பிட உட்கார்ந்த அது காரணமே நீதான் நீ போட்ட போட்ல அந்த கழுதீர் தான் கதறிட்டு வந்து என் காலடியில் விழுந்தான் பாரு அடடடடட இத்தனை வருஷத்துல மொத்தமா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நீ ஒரு ராஜதந்திரிக்கு தான் மகளா பிறந்திருக்கன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் அந்த கலிதீர்த்தம் வந்து கெஞ்சினா கதர்னா நாடக கம்பெனில வேஷம் போட்ட மாதிரி என்னென்னமோ செஞ்சு காட்டினமா அவ எத்தனை வேஷம் கட்டினாலும் என் கண்ணுக்கு கோமாளியே தாமா தெரிஞ்சா எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாயி போச்சுமா இத்தனை நாள் நானே உன்ன அங்க போக வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அந்த கலிதீர்த்தம் கெஞ்சினத பார்த்ததுக்கு அப்புறம் அவனை பழி வாங்கறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சது அதான் உடனே உனக்கு போன் பண்ணி சொன்னேன் இதுதான் சரியான ரூட்டு விடக்கூடாது அவனுங்க உன் காலை கட்டி பிடிச்சிட்டு கெஞ்சணும் என் செருப்பு அவனுங்க தலையில தூக்கி வச்சுட்டு வரணும் அது வரைக்கும் அவனுங்களை விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு நெஞ்சில இடி விழுந்த மாதிரி அந்த பைய பண்ண போன் என்ன திக்குமுக்காட வச்சிருச்சு ஆனாலும் சொல்றமா இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம் அந்த கலிதீர்த்தம் குடும்பத்தை வேற இருக்க என்ன வேணாலும் செய்யலாம் என்னங்க நீங்க அதுக்காக அந்த பண்ணிங்களோட சேர்ந்து நம்மளையும் கேவலப்பட சொல்றீங்களா எதிரி சாக்கடையில் இறங்கிட்டாங்கிறதுக்காக சண்டையை நிறுத்திட முடியுமா நாமளும் இறங்கி சண்டை போடணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் வந்தான்ல என் பொண்ணு அவனை என் வீட்டு வாசல நிக்க வச்சால அது போதுமா நித்யா உனக்கு என்ன வேணும் கேளுமா என்ன வேணும் கேளுமா கேட்டா செய்வீங்களாப்பா என்ன வேணாலும் கேளுமா உங்க அண்ணன் பொண்ணு மதிய அடிக்கணும் நடு ரோட்ல நிக்க வச்சு எல்லாரும் பாக்குறப்போ அவளை அடிச்சு அவ மூஞ்சில காரி துப்பணும் அதுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா அவளை என் கையில வீடு புகுந்து அடிச்சுட்டு அட்வைஸ் வேற பண்ணிட்டு போறப்பா அவ யாருமா உன் மேல கை வைக்கிறதுக்கு அந்த பாபுக்கு எல்லாமே அவதானே அதனாலதானே இவ்வளவு பிரச்சனையோ இதுக்குதான் நீ பெத்தவங்க பேச்ச கேட்கணுங்கிறது நாங்க சொன்ன மாப்பிளை கழுத்து நீட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல அந்த பரதேசி பையில நம்பி போன அவன் அவன் புத்திய காமிச்சிட்டான் ஏய் சும்மா இருக்க மாட்டேன் இப்ப இதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க ஏமா அவ வந்து உங்ககிட்ட சண்டை போடணும் ஆரம்பத்துல இருந்து என்ன நடக்குது அதானே நடக்குது மதி புருஷனுக்கு வேற ஒருத்தையோட கல்யாணம் ஆயிடுச்சோம் குடும்பத்தோட சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறாங்க
தொட்டு தாலி கட்டின எனக்காக இப்படி ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணதில்ல. அத பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்பா? அதான் பாபு நம்பர்ல இருந்து மதுக்கு பாபு அனுப்பின மாதிரி நைட்டு மெசேஜ் அனுப்பிச்ச. இது சாதாரணமாவே அவங்களுக்குள்ள நடக்கும் போல இருக்கு. ரெண்டு பேருமே இது சம்பந்தமா ராத்திரியே பேசிருக்காங்க. காலையிலே மது வந்து ஏண்டி இப்படி பண்ணனு அறிஞ்சிட்டாப்பா. அவளாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. அவளாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். எதுவும் பத்தலன்னு சொல்லி வந்து அடிக்கிறாப்பா. அவள சும்மா விடக்கூடாதுப்பா, ஏதாவது பண்ணணும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நித்யா வாழ்க்கையை கெடுத்தது தப்புன்னு சொல்லி கதறி அழணும். அவளை நான் சும்மா விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். என்னங்க வரேன்? நில்லுமா, எங்க கிளம்பிட்ட? பா, குட்ட குட்ட குணி எடுத்துக்க நான் உன்ன பத்து பாத்திரம் தேய்ச்சு பழக்கிறவ பொண்ணு இல்ல. என்ன பண்றேன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. மா, உனக்கு தகுதி இல்லாதவ கூட நீயாமா போய் மோதுற? அவங்கள பத்தி அண்ணன காச்சி பொண்ணு இல்ல நீ. அவங்கள என்ன பண்ணு நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நானே பாத்துக்கிறேன். சொன்னா கேளுமா? நான் கூட எங்க அண்ணி குடும்பம் அவங்க வாழாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். அவங்க முன்ன விட மோசமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சரி, ஆட்டுக்கு வாழ அலந்தானம் வச்சிருக்கான். இதுங்களை திடீர்னு கோபுரத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருவானா என்ன? அதுங்க காலம் பூராவும் குப்பை தொட்டில தான் கொடுத்துட மாறணும். அதாமா நடக்கும். நீ இதுக்கும் கவலைப்படாத. பத்தாதுப்பா, இது பத்தாது. அந்த மதி அசிங்கப்படணும். அந்த பாபு வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் துணியை கிழிச்சுக்கிட்டு தெரியணும். ரெண்டுமே நடக்குமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. பியூட்டி பார்லர்ல நாலு காசு வருதுல, அதை பார்த்ததும் திமிர் எடுத்து ஆடுறாங்க. அந்த மதியை என்ன பண்ணணும், இந்த களி தீர்த்த குடும்பத்தை என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டல, இதுக்கப்புறம் அவங்கள பத்தின நினைப்பே உனக்கு வரக்கூடாது. நேரம் பார்த்து அவங்கள என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ போய் உட்கார். வாமா, உட்கார்மா, போய். இது என்னதுமா? என்னப்பா பாக்குறீங்க? இது அந்த பாபுக்கு நான் வைக்கிற வெடிகுண்டு. டிவோர்ஸ் பண்ணியே தீர்வேன்னு சொன்னான்ல, அதுக்கு அவன் முதல்ல வெளியே இருந்தா தானே? மொத்தமா உள்ளுக்குள்ள போறான். நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையா? இப்போ நான் கிழிச்சு போட்டது டிவோர்ஸ் கேஸ்க்கு ஆஜராகணும்னு சொல்லி கோர்ட்ல இருந்து வந்த நோட்டீஸ். ஏற்கனவே 2 டைம்ஸ் அவன் அட்டெண்ட் பண்ணாம விட்டுட்டான். நான் மட்டும் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது 3rd டைம். இந்த தடவையும் பாபு அட்டெண்ட் பண்ணலனா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இது போதுமா, அவன் தப்பிக்கவே முடியாது. அவனை தூக்கி உள்ள வச்சிரலாம். நீ வாமா, நானும் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. வா, ஏய், சாப்பாடு எடுத்து வை. வா வா. தூக்கி போடுங்க. அதே நினைச்சிட்டு எதுவும் நடக்காது. மனசு சரியில்லாம இருக்கும், வரி பண்ணிக்காதீங்க. இல்ல, மனசுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க, முதல்ல உட்காருங்க. என்னாச்சு மேடம்? இல்ல, ஒண்ணும் இல்ல.
இப்படி உட்காருங்க. மேடம் நீங்க கொஞ்சம் அங்க உட்காருங்க. ஓகேங்க. நல்ல சாஞ்ச உட்காருங்க. உங்களுக்கு என்ன சாணி? இல்ல ஆட்டோல வரும்போதே ரெண்டு தடவை இறங்கி வாந்தி எடுத்தேன். அதான் உன்னை கூப்பிட்டு சொல்லலான்னு. பயப்படாதீங்க அண்ணி, ஏதாவது ஃபுட் பாய்சனா இருக்கும், சரியாயிடும். இல்ல அப்சரா, இது ஃபுட் பாய்சன் மாதிரி தெரியல, வேற மாதிரி தான் தோணுது. நான் கர்ப்பமாயிருப்பனோன்னு நினைக்கிறேன். அதுக்கான சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அண்ணி. சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில கன்சீவ் ஆயிருந்தா எப்படி சந்தோஷப்பட முடியும்? நீ சொல்ற மாதிரி ஃபுட் பாய்சன்னா அது என்ன மட்டும்தான் பாதிக்கும். ஆனா கன்சீவ் ஆயிருந்தா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. அண்ணி, கன்சீவ் தானு கன்ஃபார்மா சொல்றீங்களா? அப்படிதான் தோணுது. உடனே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டா நல்லதுன்னு தோணுது. ஆமாங்க அண்ணி, எதுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு பயத்தோட இருக்கணும்? அது மட்டும் இல்ல, ஒருவேளை இது உண்மைனா ரொம்ப நாள் வயிற்றுக்குள்ளே வச்சிருக்க முடியாது அப்சரா. என் கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா? ம், போலாம் அண்ணி, வாங்க. பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் அண்ணி, நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், பார்த்துக்கோங்க. சரிங்க.